ஜெயமோகன் அவர்கள் எழுதின பனிமனிதன் கதையை பார்த்துட்ருக்கோம். சிறுவர்களுக்காக அவர் எழுதின ரொம்ப அற்புதமான ஒரு நாவல் இது. இது எல்லாரும் கண்டிப்பாக வாசிக்கணும். போன தடவை நம்ம பார்த்தோம், அந்த சிறுவன் வந்து தூக்கத்தில் திடீர்னு எழுந்து கத்துறான், வந்து குரங்கு மனிதன் கத்துறான். அப்போ டாக்டரும் பாண்டியனும் அந்த சிறுவனை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. சிறுவன் வந்து ரொம்ப அலறின்னு அதை பார்த்தோடனே டாக்டர் வந்து ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அவன் முகத்தில் தெளித்து அவனை ஆஸ்வாசப்படுத்துகிறார். அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் தெளிவு வருது. அவன் ரொம்ப பயந்து போய் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து பாண்டியன் வந்து நீ ரொம்ப பத்திரமாக இருக்கப்பா, கவலைப்படாத அப்படின்னவுடனே அந்த பையன் பயந்துட்டே வந்து அந்த குரங்கு மனிதன் எங்கே அப்படின்னு கேட்குறான். அவன் உடம்பெல்லாம் நடுங்கிறது. அப்போ வந்து பாண்டியன் சொல்கிறார், உன்னை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டான், நாங்கள் உன்னை காப்பாற்றிட்டோம், இப்போ சொல் அப்படின்னோடனே டாக்டர் வந்து உடனே அந்த பையனுக்கு வந்து பார்லி கஞ்சி கொஞ்சம் கொண்டு வந்து தர சொல்கிறாரு. கஞ்சியை குடித்த உடனே அந்த பையனுக்கு கொஞ்சம் தெளிவு வருது. அப்போ டாக்டர் கேட்குறாரு, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. கிம் சுங் அப்படிங்கிறான். அப்போ டாக்டர் கேட்குறாரு, கிம் நீ எதுக்கு அந்த பனிமலைக்கு போன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நாங்கள்லாம் ஆடு மேய்க்க போனோம், எங்கள் அப்பாவும் வந்தார், அங்கே எனக்கு ரொம்ப காய்ச்சல் வந்துடுத்து, என்னால் நடக்கக்கூட முடியல, என்னை அங்கேயே விட்டுட்டாங்க, ரொம்ப குளிராக இருந்தது, எல்லாரும் போன அப்புறம் நான் மட்டும் தனியாக படுத்திருந்தேன், அப்போ யாரோ என்னை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு அந்த பையன் தனக்கு நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டே வரான். அப்போ வந்து பாண்டியன் வந்து ரொம்ப ஆர்வமாக, யார் உன்னை பார்த்தாங்க அப்படின்னோடனே, யாருன்னே தெரியல, ஆனால் யாரோ என்னை பார்க்குற மாதிரியே இருந்தது, ரொம்ப ராத்திரி ஆயிடுத்து, ஆனால் பனியில் நல்ல வெளிச்சம் இருந்தது, அப்போ ஒரு பெரிய குரங்கு எதிர்பக்கம் ஒரு பனிப்பாறை மேலே ஏறி நிற்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னோடனே பாண்டியன் ஆச்சரியமாக, குரங்கா அப்படின்னு திருப்பி கேட்குறான். ஆமாம் குரங்கு தான், நான் பயந்து போய் அழுதேன், அந்த குரங்கு என்னை நோக்கி அப்படியே ஆடி ஆடி வந்தது அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அதோட நிறம் என்ன அப்படின்னு டாக்டர் கேட்குறார். இவன் வந்து ஒரு மாதிரி சாம்பல் நிறம், கிரே கலரில் இருந்தது, உடம்பெல்லாம் அப்படியே நீல நீளமாக முடியாக இருந்தது, அது என்கிட்ட வந்து ஒரு பாட்டு கூட பாடித்து அப்படின்னு சொல்கிறான். இது பாடிச்சா அப்படின்னு ரெண்டு பேரும் ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஆமாம் பாடிச்சு, நான் பயந்து போய் அலறிட்டேன், அது என்னை அப்படியே தூக்கி என்னை எடுத்துட்டது, அது பெரிய குரங்கு, இந்த மரம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் விட அந்த அளவுக்கு உயரமானது, அதோட உள்ளங்கையில் நான் அப்படியே உட்காந்துட்டேன், என்னை தூக்கிண்டு அந்த பனிப்பாறைகள் மேலே அப்படியே தாவி தாவி போச்சு அப்படின்னோடனே பாண்டியன் கேட்டால், நீ என்ன பண்ண அப்படின்னோடனே, எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு, எங்கே போனாலும் இந்த மலையோட உச்சிகள் சிகரங்களை கூர்ந்து பார்த்துட்டே போகணும், அப்போ தான் அது வழியாக தான் நீ மலையில் வந்து தொலையாமல் திருப்பி வர முடியும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு, அதனால் நான் அந்த மலை சிகரங்கள் அப்படியே பார்த்துட்டே போனேன் அப்படின்னோடனே டாக்டர் கேட்குறாரு, உன்னால் இப்போ திருப்பியும் அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னோடனே அந்த பையன், என்னால் முடியும், எனக்கு வழி தெரியும் அப்படிங்கிறான். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் பாண்டியன் கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஒரு பெரிய மலைக்கு அப்பால் ஒரு பெரிய பனிக்கட்டியான ஒரு பெரிய மைதானம் இருந்தது, அதையும் தாண்டி ஒரு மலை பிளவு இருந்தது, அது மேலே ஏறி தாவிச்சு அந்த குரங்கு, திருப்பியும் நிறைய ரெண்டு மலை இருந்தது, அது ஒரு வாசல் மாதிரி இருந்தது, அந்த மலையை பார்க்கும்போது குரங்கு என்னை அப்படியே அதுக்குள்ளே எடுத்துன்னு போனது, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குரங்கு கையில் நம்ம இருக்கோன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அப்படியே மயக்கமே வந்து நான் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு அந்த பையன் சொல்கிறான். டாக்டர் வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தன்னோட ரிசர்ச் சென்டரில் போய் ஒரு பெரிய புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வரார். அதில் வந்து 8 படம் இருக்குது. முதல் படம் வந்து ஒரு மனுஷ குரங்கோட படம், 8வது படம் வந்து ஒரு சாதாரண மனுஷனோட படம், நடுவ 6 விதமான குரங்கு மனிதர்களோட படம் இருக்குது, அதை வந்து கிம் கிட்ட காட்டுறாரு. அவர் சொல்கிறாரு, கிம் இந்த படத்தில் இருக்கிற குரங்கு மனிதர்களில் பாரு, இதில் நீ பார்த்த அந்த குரங்கு எதை மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்குறார். இந்த கிம் வந்து அந்த படத்தை எல்லாம் பார்க்குறான், பார்த்துட்டு அவன் சொல்கிறான், இதில் எது மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த படத்தில் இருக்கக்கூடிய 2வதாக இருக்கக்கூடிய ஒரு படத்தை காமிச்சு, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்தது அப்படின்னு அவன் காமிச்சிட்டு சொல்கிறான். ஆனால் அதோட கை இன்னும் நீளமாக இருந்தது, கால் குட்டையாக இருந்தது அப்படின்னு அவன் சொல்கிறான். பாண்டியன் அந்த படத்தை எடுத்து பார்க்குறாரு, அது கீழே வந்து ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அப்போ வந்து டாக்டர் வந்து, சரி நீ தூங்குப்பா கிம், நீ தூங்கு, உனக்கு உடம்பெல்லாம் சரியாக போனப்புறம் நம்ம அந்த பனிமலைக்கு போகலாம், அங்கே நம்ம அந்த குரங்கு மனிதனை திருப்பியும் எங்கே இருக்கான்னு பார்த்து சந்திக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. கிம்மும் தலையை அசிச்சுட்டு பேசாமல் படுத்துக்கிறான். டாக்டரும் பாண்டியனும் திருப்பியும் அந்த ரிசர்ச் ரூம்குள்ளே வராரு. வந்து பாண்டியன் வந்து, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறார். அப்போ வந்து டாக்டர் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து இந்த படம்லாம் என்ன தெரியுமா, இதெல்லாம் வந்து இந்த உலகம் முழுக்க
கண்டுபிடிக்கப்பட்ட குரங்கு மனிதர்களோட வகைகள், எத்தனை விதமான குரங்கு மனிதர்கள் இருந்தா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டேட்டாவாக எடுத்து வச்சுருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பரிணாம கட்டத்தில், அதாவது எவல்யூஷன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொன்றும் எவால்வ் ஆகி எப்படி மனுஷன் குரங்கிலிருந்து மனுஷனாக ஆனாங்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த அதுக்குண்டான ஃபோட்டோஸ் இது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறார். உடனே பாண்டியன் கேட்குறாரு, இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னோடனே, மனிதனுக்கும் குரங்குக்கும் நடுவில் உள்ள குரங்கு மனிதன் வாழ்ந்த இடங்கள் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு சயின்டிஸ்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி கெஸ் பண்ணாங்க, அங்கங்கே போய் ரிசர்ச் பண்ணாங்க, அங்கங்கே தோண்டி பார்த்தாங்க. முதல்ல டாக்டர் எஜன் டியூபுவா அப்படிங்கிறவர் வந்து ஒரு குரங்கு மனிதனோட தொட எலும்பை கண்டுபிடிச்சாரு அப்படின்னோடனே பாண்டியனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்கே கண்டுபிடிச்சாரு அப்படின்னோடனே, ஜாவாங்கிற ஒரு தீவில் அந்த தொட எலும்பு மனிதனோட தொட எலும்பை விட குட்டையாக இருக்கும், குரங்கோட எலும்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த தொட எலும்பை வச்சு தான் அவன் குரங்கு மனிதன், அந்த குரங்குலேருந்து எவால்வ் ஆகி வரக்கூடிய மனிதன் ஸ்டேஜுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. அவனுக்கு பித்தாகாந்த்ரோபஸ் எரக்டஸ் அப்படின்னு பெயர் கூட வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிமிந்த குரங்கு மனிதன் அப்படின்னு அதுக்கு ஒரு பொருள் உண்டு அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாண்டியனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ ரிசர்ச் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதே அவருக்கு ஒரு புது தகவலாக இருக்குது. அப்போ வந்து அதுக்கப்புறம் நிறைய குரங்கு மனிதர்களோட எலும்பு கூடுகள் அங்கங்கே கிடச்சிது இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது. அதில் ஒரு முக்கியமான ஒன்று வந்து 1948 ஜெர்மனியில் நியாண்டர்தால் அப்படிங்கிற ஒரு ஊரில் கிடச்ச எலும்பு கூடு தான். மனித எலும்பு கூடு மாதிரியே இருந்தது, அதே சமயம் குரங்கு மாதிரியும் இருந்தது. அந்த குரங்கு மனிதன் நிமிந்து நடந்தான் அப்படிங்கிறது அது மூலமாக தான் நாங்கள் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னோடனே, எப்படி தெரியும், எப்படி அவன் நிமிந்து நடந்தான்னு தெரியும், உங்களுக்கு அதை பற்றி எப்படி புரிஞ்சுட்டீங்க, இந்த எலும்பு கூடை வச்சு ஒரு ஆள் நிமிந்து நடப்பான் அப்படியே ஸ்லாண்டிங்காக நடப்பாங்கிறதுலாம் எப்படி தெரியும் அப்படின்னோடனே டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது நம்ம மண்டை ஓட்டில் முதுகு எலும்பு நுழையிறதுக்காக ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், தொலை மாதிரி இருக்கும். இந்த நான்கு காலில் நடக்கிற மிருகங்களுக்கெலாம் அது பின்பக்கமாக இருக்கும், ஆனால் மனிதன் மாதிரி ரெண்டு காலில் நடக்கிற உயிரினங்களுக்கெலாம் நேராக அது அப்படியே தொலை நேர்கீழே இருக்கும். அந்த குரங்கு மனுஷனோட மண்டை ஓட்டிலையும் முதுகெலும்பு துளை கீழே இருந்தது, அது மூளையும் கொஞ்சம் பெருசாக இருந்தது, முன்மூளை வளர்ந்துருந்தது. அதனால்தான் அதுக்கு விஞ்ஞானிகள் வந்து நியாண்டர்தால் மனிதன் அப்படின்னு பேர் வச்சாங்க. மனுஷன் மிகவும் மனிதனை கிட்டத்தட்ட ஒத்திருக்கக்கூடிய குரங்கு மனிதன் அப்படி அவன்தான் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தாங்க. அவன்கிட்டருந்து தான் மனுஷ இனமே உருவாச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். அப்போ பாண்டியன் கேட்குறான், ஆனால் கிம் வந்து அதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை தானே சுற்றி காமிச்சான் அப்படின்னோடனே டாக்டர் வந்து, எனக்கும் அதுதான் குழப்பமாக இருக்குது. அதே சமயம் இந்த பனி மனிதன் சிந்திக்கிறாங்கிறது தெரியுது, பாட்டு பாடினான்னு கூட அவன் சொன்னான் இல்லையா, அது மட்டும் இல்லை மனுஷங்களுக்கு உதவியும் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. இந்த பனி மனிதனை பற்றின டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது, பேசாமல் நம்ம நேரில் போய் பார்க்கறது தான் ஒரே வழி அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். இதுக்கு நடுவில் 1912 ஒரு ஐரோப்பிய விஞ்ஞானி வந்து சீனாவுக்கு போகிறார், ஒரு ட்ராவல் பண்ணுறார், டூரிஸ்டாக போகிறார். அங்கே ஒரு மருந்து கடையில் வேதாளத்தின் பற்கள் அப்படின்னு சொல்லி சில பற்கள் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட அந்த கடவாய் பற்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெரிய பல் எல்லாமே, அந்த பற்களை வாங்குறாரு அந்த விஞ்ஞானி சயின்டிஸ்ட். வாங்கிட்டு அதை கொண்டு போய் யூரோப்பில் ரிசர்ச் பண்ணுறாரு. அதை வச்சு பார்க்கும்போது அந்த பற்களை வச்சு அந்த முகம் எப்படி இருக்குன்னு வரைகிறாங்க. ஒரு பெரிய குரங்கு மனுஷனோட முகம் வருது. அப்புறம் அந்த பீக்கிங் நகரத்துக்கு அருகே இருக்கிற பல இடத்துல எலும்பு கூடெல்லாம் கிடைக்கிறது. அதோட முகத்தெல்லாம் வரைஞ்சி பார்க்கும்போது அது ஒரு நெத்தியெலாம் வந்து அப்படியே பிதுங்கி போய் வளைஞ்ச கால் அந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 8 உயரம் இருக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு வந்து சீன குரங்கு மனிதம் அப்படின்ற ஒரு பெயர் வரும்படி சீனாந்தரோபஸ் அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறாங்க. மனிதனுக்கும் குரங்குக்கும் இடைப்பட்ட வகையில் குரங்கு மனிதர்கள்ங்கிறது ஒரு இனமாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறத ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த ரிசர்ச்சில் பல விஷயங்கள் இருக்குது. டாக்டர் ஒன்று ஒன்றா பாண்டியனுக்கும் எடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் இதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மறுநாள் வந்து டாக்டர் வந்து சரி கிளம்புறதுக்கு பயணத்துக்கு உண்டான ஏற்பாடு, இப்போ திடீர்னு அந்த மாதிரி ஒரு மலைக்கு போகணுன்னா உடனே போயிட முடியுமா, என்ன அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. முதல்ல எந்த திசையை நோக்கி நம்ம போகணும்
அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அவர் ஒரு மேப்பை வச்சு அந்த வரைபடத்தில் அந்த பகுதியை மட்டும் ரொம்ப விரைவாக ஒரு பிளேஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி டீட்டெயிலாக பார்க்குறாரு. அதில் இருக்கிற மலை பள்ளத்தாக்கு எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிறார். அப்புறமா அந்த பனி மனிதனோட பாதத்தோட தடங்கள் எங்கெல்லாம் கண்டுபிடிச்சதோ அந்த பகுதியெல்லாம் குறிக்கிறார். அது வந்து அவன் போன திசையெல்லாம் ஒரு அம்பு வச்சு அப்படியே வரைஞ்சுட்டே வராரு. அதே மாதிரி மதியத்துக்கு அப்புறமா கண்டுபிடிக்கப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் சிவப்புன்னு வர நிறத்தில் அடையாளப்படுத்திகிட்டே வரையாரு. அப்படி அந்த மாதிரி காலையில் போனதெல்லாம் பச்சை கலர்லேயும் மத்தியானத்துக்கு வந்ததெல்லாம் சிவப்பு கலர்லேயும் போட்டு அப்படியே மார்க் பண்ணிகிட்டே இருக்கார். அப்புறம் டாக்டர் வந்து பாண்டியனை காமிச்சு இதை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டார். பாண்டியன் நல்லா கூர்ந்து பார்த்துட்டு அவருக்கு புரிஞ்சிடுத்து, ஆஹா நல்லா பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறார். என்ன கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை காலையில் பதிவான தடங்கள் எல்லாமே இது ஏதோ இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, சாயந்தரம் அதே இடத்துக்கு வழியாக திரும்பி போகுது, அதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு அப்படின்னோடனே, பனி மனிதன் வந்து தான் வாழற இடத்துக்கு காலையில் அங்கேருந்து வாழற இடத்துலேருந்து கிளம்பி ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறான், திருப்பியும் அதே இடத்துல தன்னோட வாழற இடத்துக்கு திரும்பி சாயந்தரம் ஆனால் திரும்பி வந்துடுறான் அப்படிங்கிற விஷயத்தை பாண்டியன் சொல்கிறான். டாக்டர் வந்து சரியாக சொல்கிறீங்க, சரி இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்குறான். அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இந்த அளவு குறிப்புப்படி இது வெறும் பனி வெளி தான், ஃபுல்லாக பனி தான், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட பனி உருகாது, ஏன்னா எப்பயுமே -20 டிகிரி கிட்ட இருக்கும், வருஷம் பூரா அப்படி தான் இருக்கும், அதனால் கண்டிப்பாக பனி இது மெல்ட்டே ஆகாது, அது தவிர வெண்பனி தவிர வேறு எதுவுமே இந்த இடத்துல இருக்காது இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேட்டவுடனே, ஆமாம் ஒன்றுமே இருக்காது, இந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது, எதுவும் பனி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் இந்த இடத்துக்கெலாம் ஒரு மனுஷன் போனதே இல்லை, ரொம்ப போக முடியாத ஒரு இடம் இது அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து அவன் மட்டும் எப்படி வாழ முடியும் அப்படின்னு பாண்டியன் கேட்குறார். அதுதான் ரகசியம், நம்ம நேரில் தான் போய் பார்க்கணும், இங்கே இது வரைக்கும் யாருனாலையும் போக முடியல, காரணம் இந்த இடத்துக்கு யாருமே போகிறதுக்கு பயப்படுவாங்க, நான் கூட இந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் நான் போகலை, ஏன்னா எனக்கு ஒரு சரியான துணை இல்லை அப்படிங்கிறனால நான் தனியாக போகக்கூடாதுங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன், இப்போ தான் நீங்கள் வந்துட்டிங்களே நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். அந்த பயணத்துக்கு தேவையான கோவேறு கழுதைகள் என்னெல்லாம் வேணும் அப்புறம் வந்து அதெல்லாம் யோசிக்கிறார். ஆனால் கோவேறு கழுதைகளை அங்கே கூட்டிகிட்டு போனால் அது குளிரில் செத்து போயிடுமோ அப்படின்னு டாக்டருக்கு தோன்றுறது, அதனால் அவரே ஒரு வண்டியை உருவாக்கி வச்சுருக்காரு. அதை கொஞ்சம் எப்பயோ அவர் வந்து இந்த மாதிரி பனியில் போகிறதுக்காக ஒரு வண்டியை ரெடி பண்ணி வச்சுருந்தாரு, அந்த வண்டியிலேயே போகலாம், கோவேரி கழுத அந்த குளிரை அந்த அளவுக்கு குளிரை தாங்குமா அப்படின்னு இவருக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த அவர் பண்ணி வச்சுருந்த வண்டி வந்து மெல்லிய சக்கரங்கள் ஒரு அலுமினியத்தில் பண்ணக்கூடிய ஒரு வண்டி, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது ஆனால் ரொம்ப உறுதியாகவும் இருந்தது. அதில் வந்து தனக்கு தேவையான பொருட்கள்லாம் அதில் ஏற்றிக்கிறாரு. சரின்னு இவங்க கிளம்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, எப்படி போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறத அடுத்த இதில் பார்க்கலாம்.